மயிலாடுதுறை அரசு தலைமை மருத்துவமனையில் அதிநவீன சிடி ஸ்கேன் கருவி துவக்கி வைக்கப்பட்டது. திருச்சி மண்டலத்தில் திருச்சிக்கு அடுத்தபடியாக மயிலாடுதுறையில் நவீன கருவி அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த சிடி ஸ்கேன் கருவி 4 கதிர்கள் கொண்டதாகும். இதன் மூலம் குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டுமே ஸ்கேன் செய்ய முடியும். தற்பொழுது 16 கதிர்கள் கொண்ட அதிநவீன கருவி துவக்கி வைக்கப்பட்டது. தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தஞ்சை போன்ற பெரிய நகரங்களில் கிடைக்கும் இந்த வசதி 500 ரூபாய் கட்டண வசதியுடன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் உடலின் எந்த ஒரு பாகத்தையும் துல்லியமாக ஸ்கேன் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜ்குமார், தலைமை மருத்துவர் டாக்டர் ராஜசேகர் குத்துவிளக்கேற்றி கருவியை துவக்கி வைத்தனர். இந்த தினம் புதிய ஸ்கேன் கருவி மயிலாடுதுறை மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுவரையில் ஒரு 8 கூறுகள் எடுக்கக்கூடிய ஸ்கேன் சென்டராக மயிலாடுதுறை இருந்தது. தற்பொழுது 16 கூறுகள் எடுக்கக்கூடிய புதிய ஸ்கேன் ஒரு சிறப்பான ஸ்கேன் மையமாக மயிலாடுதுறை மருத்துவமனை நிறுவப்பட்டிருக்கிறது. இது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்திலே இதுதான் புதுமையான நவீன ஸ்கேன் சென்டர். மயிலாடுதுறை பல்நோக்கு மருத்துவமனை ஆக்கக்கூடிய முயற்சியில் நிறைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதல் முன்னோட்டமாக இன்றைக்கு நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த ஸ்கேன் இனிமேல் மக்களுடைய அதிகபட்சமாக எடுக்கக்கூடிய எல்லா பயனுக்கும் பயனுள்ளதாக அமையும். இன்னும் ஒரு சில தினங்களில் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக எம்ஆர்ஐ சென்டரும் இங்கே துவங்குவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது.